ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு ஈவினிங் மேலே வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டோட எல்லாமே க்ளீன் பண்ணி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கம்பு வந்து இருந்ததுனால கம்பை வச்சு கம்மங்கூழ் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு கம்மங்கூழ் தான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆனால் அதை வந்து இப்போ நைட்டுக்கு குடிக்கிறதுக்கு இல்லை, மறுநாள் காலையிலக்கே குடிக்கிறதுக்கு முதல் நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கும் மறுநாள் காலையில் வந்து குடிக்கலாம். இப்போ சம்மரில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நம்ம அடிக்கடி கம்மங்கூழ் சேர்த்துக்கிறது உடம்புல சூட்டை வந்து நல்லா தணிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இதை டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்து குடிச்சோம்னாக்கும் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி வந்து கம்பு இருந்ததுனால அதை வச்சு நம்ம கம்மங்கூழுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் காலையில் டீ குடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. கம்பு இருந்த கம்பை என்ன பண்ணிவிட்டு எடுத்து நல்லா இது சுத்தமான கம்புங்கிறதுனால நான் வந்து லைட்டாக வந்து புடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வறுத்துட்டு போயிட்டேன். உங்களுக்கு தூசி மண் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை அலசிட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த சிறுதானியத்தில் எல்லாமே கல் மண் வந்து இருக்கும். அதை நல்லா என்ன பண்ணணும், அலசிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு நல்லா வறுபடணும். வறுத்து செய்யும்போது இன்னும் வந்து வாசமாக சூப்பராக இருக்கும், அதுக்காக நம்ம வறுத்து செய்கிறது. இப்போ ஓரளவுக்கு நல்லா நான் வறுத்துட்டேன், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காமல் ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நான் வறுத்துட்டேன், வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆராய்ச்சிடலாம். இப்போ நம்ம கம்பை வந்து எப்போவுமே அளந்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ செய்யப்படுகளோ. இப்போ நான் 1 கப்பு வந்து கம்பு எடுத்துருக்கேன், அதாவது 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மண் பாத்திரத்தில் வந்து தான் செய்ய போகிறேன். மண் பாத்திரத்தில் செய்யும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் இன்றைக்கி நான் இதில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 பங்கு அளவுக்கு தண்ணி வந்து வைக்கணும், ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து இதை வந்து தண்ணி கூட வச்சால் தான் நல்லா வந்து உங்களுக்கு வேகும். இப்போ நான் 1 பங்கு கம்புக்கு 5 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க கம்பும் வந்து ஆறி வச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து ரொம்ப பவுட்ராக வந்து அரைக்கலை, கொஞ்சம் குறவரப்பாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் அரைக்கலாம், நீங்கள் பவுட்ராக வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சூடாயிருக்கு. இந்த தண்ணியில் வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த கம்பு பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வேகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து கொடுக்கும். இப்போ இது அப்படியே வேகட்டும், ரொம்ப நேரம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால அதுவாக கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கும். லோ ஃப்ளேமில் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அது பாட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதை இன்னும் கொதித்து நல்லா கெட்டியான வர்ற ஸ்டேஜில் வந்து காமிக்கிறேன். சம்மர் வந்துருச்சுனாலே உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை நிறைய வந்து என்னென்ன சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸு, வாட்டர் மெலன், இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பு, கம்மங்கூழ், இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ணாமல் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா குதிச்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த கம்மங்கூழ் கொதிச்சிருக்கு, அதாவது வேகிற டயத்தில் நம்ம வந்து நைட்டுக்கு வந்து தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே தேவையான தக்காளியெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 10-12 பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4 அதாவது கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். பொடி பல்லாக தான் இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண, தக்காளி தொக்கு வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இருக்கிறதுலேயே நல்ல பழமாக வந்து பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் செய்ய போகிறேன். இதை வந்து என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இன்றைக்கி வந்து இதை செய்ய போகிறேன். இது இட்லி தோசைக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் வந்து பண்ண போகிறேன். தக்காளி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியெல்லாம் வந்து விலை வந்து மலிவாக உள்ளது தான், அதனால் வந்து நல்லாவே வந்து தக்காளிங்களா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 5 கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு வந்து வந்துருந்துச்சு. நான் அதில் தான் வந்து 2.5 கிலோ வந்து வாங்கினேன், 50 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். ஏன்னா நம்ம 5 கிலோ வச்சா பால் வந்து வீணாக போயிடும், அதனால் வந்து நான் வந்து 2.5 கிலோ தக்காளி மட்டும் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி விலை மலிவான டயத்தில் வந்து இந்த மாதிரி தக்காளி தொக்கலாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் 1 மந்த் வரையும் கெட்டு போகாமல் வச்சுருக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ
பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு. நல்லா ஆறட்டும். ஆறனதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊத்தி வைக்கணும். இப்போ அதாவது ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை பார்த்தாலும் தெரியும் இது ஆஃப் பண்ணாலும் மண்சட்டியில் பார்த்தீங்கன்னா சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது கொதி வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து இதை மூடி வச்சிடலாம். தக்காளியே நல்லா இந்த நடுவில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் உள்ள பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லா தக்காளியும் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது புளிப்பு சுவையும் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பெரும்பாலும் வந்து நாட்டு தக்காளியெலாம் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் இருக்கிற தக்காளியை வச்சு அதை எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக கொள்ளாதனால நான் ரெண்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதிலையே கொஞ்சம் வந்து புளி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து புளிப்பு காரம் இனிப்பு மூணு வந்து கரெக்டான இதில் இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே விடக்கூடாது. நம்ம வந்து இருக்க தக்காளியில் உள்ள அந்த தண்ணி இதே வந்து போதுமானது. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான் மேக்ஸிமம் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு சூடாகிடுச்சு. இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது நல்லா நல்லா வெடிக்கட்டும். இது எல்லாமே வந்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி உள்ளதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோன்னா இந்த தக்காளி உள்ளதை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா தக்காளி வந்து அடுப்பெல்லாம் வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வத்தையில் உங்களுக்கு நல்லா வந்து திக்காக வந்துடும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து வறுத்து நுணுக்கி வச்சுருக்க வெந்தய பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். என்கிட்ட வெந்தய பொடி இருந்ததுனால நான் சேர்த்துட்டேன். உங்கள்ட இல்லைன்னா வெந்தயத்தை நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவை அதாவது இந்த தக்காளத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. முதலே உப்பு வந்து ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஏன்னா வத்தும் போது உங்களுக்கு வந்து உப்பு வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி தூள் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கலருக்காக. அப்படி இல்லைன்னா இதையே வந்து சாதாரண தனி மிளகாயத்தூளையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு. இதை நல்லா கொதிச்சு வந்து வரட்டும். இப்போ
இது மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது வந்து பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நான் காமிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது கொதிக்கிற இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இட்லியை நான் வந்து ஊற்றிட்டேன். இட்லி வந்து வேகட்டும். இது ஒரு 15 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். நல்லா வந்து கொதிக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஆறணும்னா இன்னுமே வந்து சூடு இருக்குது. நல்லா ஆறட்டும். நைட்டு வந்து நம்ம படுக்க போகும்போது இதில் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிட்டோம்னாக்கும் காலையில் எழுந்திரிச்சு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஊற்றும் போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துறாங்க. நான் இந்த அளவுக்கு வந்து இடித்த வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் இந்த இன்னும் பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கணும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லாவே வற்றி எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது இன்னுமே வந்து வத்தினா கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விட போகிறேன். நீங்கள் வந்து இதே அளவில் வந்து எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் 1 மாதம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விடுங்க. இல்லை உடனே வந்து காலியாகிடுனா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2-3 நாளைக்கு வச்சுக்க போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரமே வத்த ஏன்னா என் பையனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வந்து இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வத்தட்டும்னு வந்து வச்சுருக்கேன். இட்லி வந்து சுட சுட வந்து எடுத்தாச்சு. இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தக்காளி தொக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். ரைஸ் கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறி நல்லா கெட்டியாகிடுச்சு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்குறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். காலையில் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது வந்து இப்போவே மோர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டு காலையில் தேவையான அளவுக்கு நம்ம மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நான் காலையில் வந்து காமிக்கிறேன் புளிச்சதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம 6 நாள் காலையில் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். தண்ணி ஊற்றுனது பாருங்கள் நல்லாவே இதாகிடுச்சு. இதுலேயே வந்து நீங்கள் மோரை ஊற்றிடாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுவுமே குளிர்ச்சி தான். அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்மங்கூழை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் மோரை ஊற்றி நல்லா வந்து கையை வச்சு கரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு லிக்யூடாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒவ்வொரு செம்பு இல்லை ஒவ்வொரு டம்ளர் வேணும்னாலும் குடிச்சிக்கலாம். இப்போ வந்து எங்கள் அத்தை வந்து கேட்டான்னு சொல்லி அவங்களுக்காக முதல்ல வந்து கொஞ்சமாக எடுத்து கரைச்சாச்சு. இனிமேல் தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து கரைக்க போகிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன பாதி வந்து கரைக்காமல் வச்சுருக்கேன். அவங்களுக்கு கரைச்சி கொடுத்துட்டு இப்போ மீதி இருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கரைக்க போகிறேன். அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிறத நம்ம கையை வச்சே கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் அப்போ உங்களுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும். நீங்கள் கரண்டியை போட்டு வேணாலும் கரைச்சிக்கலாம். இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இதில் இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மோரும் வந்து சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மோர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வத்தலம் பொறிச்சு வச்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வந்து சூப்பரான கம்மங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி வந்து இதோட பார்த்தீங்கன்னா கொத்தர வத்தை பேட் வத்தல் அப்புறம் மாங்காய் வத்தை மோர் மிளகா வத்தை இதெல்லாம் வச்சது அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கம்மங்கூழ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.